ஷாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 22/3/2020 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 9ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு ஷாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு முழுவதும் சித்தியோகம் உள்ள நாளுங்க. இன்னைக்கு வந்து திரியோதச திதி வந்து காலையில் 11:43 வரைக்கும் இருக்கு. பிறகு நாள் முழுவதும் சதுர்த்தசி திதி. இன்றைக்கி பங்குனி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதி, சிராத்த திதி, தவச திதி. இன்றைக்கி 11:37 வரை சதய நட்சத்திரம். பிறகு நாள் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கி மதியம் 12:21 முதல் 1:51 வரை யமகண்டம். மாலை 3:21 முதல் 4:51 வரை குளிகை காலம். மாலை 4:51 முதல் 6:21 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, தனுசில் செவ்வாய், சனி, குரு, கேது. கும்பத்தில் புதன், சந்திரன், மீனத்தில் சூரியன். இன்னைக்கு 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசிக்கு வந்து ராசியில் சுக்கிரன் இருக்கிறார், அசுர குருவான சுக்கிரன் இருக்கிறார் ராசியில். குரு தேவகுரு பார்க்கிறார். அதனால் வந்து மேசராசிக்கு வந்து நமக்கு நல்ல பலன் நடக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இருந்தாலும் அந்த கூட்டணி கிரகம் 9 இருந்து சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது ஒரு தவறு தாங்க. அதனால் எல்லா காரியமும் பெண்டிங்கில் தான் இருக்குது, எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது. காதில் உபாதை ஏற்படுது, ஆபரண வகையில் நஷ்டம் ஏற்படுது. இன்றைக்கி ஜொல்லோன் வாங்கக்கூடிய ஒரு நாள் ஆகுதுங்க. அந்த மாதிரி ஒரு நாள், கொஞ்சம் பொறுமையாக இந்த செவ்வாய் பயிற்சி வரைக்கும் பொறுமையாக இருங்க. ராசி அதிபதி செவ்வாய் போய் உச்சமாகட்டும் 23ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாருங்கள், மேசராசிக்காரங்க காட்டில் தான் மழை பெய்யுது. எல்லா வகையிலையும் யோகங்க மேசராசி. அடுத்தபடியாக ரிஷபம். ரிஷபராசிக்கு போய் 10 சந்திரன், 10 புதன், தனாதிபதி போய் 10 இருக்கிறாருங்க. 10 வேறு சந்திரன் இருக்கிறாரு. அலைஞ்சி கிழஞ்சி பணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. பணம் வந்துருச்சு கைக்கு, ஆனால் கைக்கு வரல. பணம் வந்துச்சுங்கிற ஒரு திருப்தி வந்துருச்சுங்க, இன்னும் நம்பர் கைக்கு நேரடியாக வரல. அந்த மாதிரி வந்து 10 சந்திரன் இருக்கிறது எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுத்துருச்சுங்க. 2 ராகுங்க அதோட நட்சத்திரம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாவடக்கம் தேவை. இன்றைக்கி அதிகமாக துஷ்ட தன நாசம், தண்ட செலவு இன்றைக்கி வரும். சீட் பெல்ட்டு போட்டுட்டு போங்க, ஹெல்மெட்டு போட்டுட்டு போங்க, தண்ட செலவில் கொடுத்துரும். அரசாங்க வகையில் நஷ்டம், அரசு வகையில் நஷ்டம், உபாதை, அந்த மாதிரி பனிஷபலான நாளுங்க. பொறுமையாக இருங்க, இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருங்க, தண்ட செலவு பண்ணிடாதீங்க. வெளியில் போனீங்கன்னா சீட் பெல்ட்டு போட்டுட்டு போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அரசாங்க வகையில் தண்டனை வரக்கூடிய தண்ட செலவுகள் வரும், அதனால் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. அடுத்தபடியாக மிதுனராசி. மிதுனராசிக்கு பாருங்க, ராசியில போய் ராகு இருக்கிறார். இன்னைக்கு அலர்ஜி நாளுங்க, அலர்ஜி உபாதை, தாய் தந்தையால உபாதை. இன்னைக்கு ஒன்றும் சிறப்பான நாள் இல்லைங்க. அதனால ரொம்ப பொறுமையா கையாளுங்க மிதுனராசிக்கு. இந்த ஏழில் இருக்கிற சனியை வந்து நம்மளை போட்டு படாத பாடுபடுத்துறார். குரு வேற எல்லா கூட்டுக்கிறங்கும் பாதக ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு நம்மளை கொஞ்சம் கூடுதலான சிரமப்படுத்துதுங்க. இன்றைக்கி உடல் நலத்தில் வேறு சரியில்லை, அலர்ஜி உபாதை வேறு பண்ணுது. அதனால் பொறுமையாக ஏதாவது புது ஐட்டம் எதுவும் சாப்பிட்றாதீங்க. இருந்தாலும் 10 சூரியன் இருக்கிறாரு, தொழில் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்குங்க, அந்த கவலை இல்லை. நமக்கு 7 பாதக ஸ்தானத்தில் 4 கிரகம் இருந்துக்கிட்டு நமக்கு அதுவும் குறிப்பாக சனி செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நம்மளை சிரமப்படுத்துதுங்க. மற்றபடி இன்றைக்கி வந்து அலர்ஜி நாள், உபாத நாள், பொறுமையாக இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இன்றைக்கி முழுவதும் இருக்குங்க. தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளுங்க.
இன்னைக்கு தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சு, எல்லா வகையிலும் இன்னைக்கு சிரமந்தான். கால் வலி, பாதத்தில் சங்கடம், இன்னைக்கு சந்திராஷமா ரொம்ப ஜாக்கிரதையா தெய்வ சிந்தனையோட மௌனமா இருந்தது இன்னைக்கு தள்ளுங்க. அடுத்தபடியா சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, 11ல் ராகு செவ்வாய், இன்னைக்கு பாருங்க திடீர் யோகங்க. நீங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க, வெட்டியா அலைஞ்சி வீண் வேலை செஞ்சாலும் ஆதாயத்துக்காக இன்னைக்கு அலையக்கூடிய நாள். ஆதாயம் பின்னாடி வருது, இன்னைக்கு இல்லை. அந்த மாதிரி அழைஞ்சி கிழஞ்சி ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுல வெற்றி அடையக்கூடிய நாள். இன்னைய பொறுத்த வரைக்கும் அழைஞ்சி திரிஞ்சு காரியத்தை வெற்றி பண்ணினாலும் அடுத்த ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. சூரியனும் சந்திரனும் 8ல் இருக்குது. ரொம்ப பொறுமையா தள்ளுங்க, யாரையும் கோபப்படுத்தாதீங்க. கோபம் அதிகமா வரும் அந்த ரெண்டு நாள், ரொம்ப பவரா இருக்கு. சூரியனும் மறைகிறாரு, சந்திரனும் மறைகிறாரு, 8ல் இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணுங்க. அது மாதிரி ஒரு நாள் நாளைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணுங்க அந்த சந்திராஷ்டமத்தை. இன்னையை பொறுத்த வரைக்கும் வெட்டி அலைச்சல் அலைஞ்சாலும் ஆதாயம் பின்னாடி, ஆதாயத்துக்கு உண்ட வேலையெல்லாம் இன்றைக்கி நடக்குங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, புகழ் வருது, தொழிலை ஆரம்பித்தே தீரணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றீங்க. 10ல் இருக்கிற ராகு அது மாதிரி செய்கிறாரு. ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்து தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு உள்ள அலைச்சல் உள்ள நாளுங்க. அந்த சனி பெயர்ச்சி வரைக்கும் தொழிலை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஆரம்பித்தாலும் பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா இந்த 10ல் இருக்கிற ராகு நம்ம தொழில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. மாற்றணும், திருத்தணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குது. இருக்கிற வேலையை விட்டுருவீங்க, பார்க்குற வேலையை வந்து சரியாக பார்க்குறதில்ல. இப்படி நமக்கு ஜீவனஸ்தானத்தை 10ல் இருந்து ராகு கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சனி வேற பார்க்குறாரு, அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அதனால் கன்னிராசிக்காரங்களாம் ஜீவனஸ்தானத்தில் வந்து ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குதுங்க. அதனால் பொறுமையாக இருங்க. சனி பயிற்சி வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் பணம் வருது, அது ஒன்று தாங்க சிறப்பு. மற்றபடி உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை. அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்க, 5ல் போய் புதன் சந்திரன், இன்னைக்கு போய் புத்தி கெடுத்துதுங்க. பிள்ளைங்களால் கஷ்டம், சங்கடம், இன்னைக்கு ஒன்றும் நாள் சரியில்லைங்க. தெய்வ சிந்தனையோடு இருங்க. வீட்டுக்காரங்கள்ட்ட வேற பிரச்சனை பண்ணிக்கிறீங்க, பிள்ளைங்களை வச்சு தான். தாய் தந்த வகையில் இன்றைக்கி உபாதை கொடுக்கக்கூடிய நாளுங்க. 9ல் ராகு இருக்குது. அந்த ராகுவோட நட்சத்திரம் இன்றைக்கி சனி பார்க்குறாரு, கேது பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. தாய் தந்த வகையில் உடல் ரீதியாக உபாதை கொடுக்கும், நம்மளை மனசை சங்கட பண்ணும். புத்திர வகையிலையும் சங்கடமான நாள், இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்க, 8ல் ராகுங்க, இன்னைக்கு விபத்து நாளுங்க. இன்னைக்கு பாருங்க, பொதுவாகவே இன்னைக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் அதிகமாக விபத்து நடக்குங்க. அதாவது ஒரு பக்கம் கொரோனா பயம் இருந்தாலும் இன்னைக்கு விபத்துகளும் நிறையா நடக்கும். ஏன்னா 8ல் ராகு, அது உங்களுக்கு ரொம்ப அதிகங்க. விருச்சிக ராசிக்கு 8ல் ராகு இருக்குது. அந்த ராகோட நட்சத்திரம் இன்றைக்கி, அதனால் தண்ட செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும். ரொம்ப சூதனமாக இன்றைக்கி நடந்துக்கோங்க, பொறுமையாக நடந்துக்கோங்க, கோபமாக பேசாதீங்க. அந்த மாதிரி தண்ட செலவுகளை வரக்கூடிய நாள். செலவான ஆகிட்டு போது விட்டுருங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. நான் உடக்கம் இன்று தேவை. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், 7ல் ராகு இருக்குது, 3ல் சந்திரன் இருக்குது. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது. இருந்து எப்படி உல்லாசமாக நண்பர்களை கூட்டிக்கிட்டு வெளியில் போய் சங்கடப்படுத்தி விட்டுறோம். இன்றைக்கி ஆபரண வகையில் நஷ்டப்படுத்தும், காது வகையில் உபாதை கொடுக்கும். அது மாதிரி வந்து சங்கடப்படுத்துகிறக்கூடிய நாள். தாய் தந்த வகையில் உபாதைங்க. அது மாதிரி ஒரு நாள், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராசியில் இருக்கிற சனி நவர்ற வரைக்கும்
அதிகமாக சோம்பேறித்தனம் வரும், கோபம் வரும், காது பிரச்சனை வரும், தேவையில்லாத துணிச்சல் வரும். இந்த துணிச்சல் எதுக்கு வருதுன்னா கஷ்டத்துக்கு தான் வருது. அந்த ஜென்ம சனி அந்த பாடு படுத்துது. சனி வந்து மூணாம் இடத்தை பார்த்துது, ஏழாம் இடத்தை பார்த்துது, பத்தாம் இடத்தையும் பார்க்குது. இந்த மூணு இடமும் நமக்கு இடைஞ்சல். அதனால் ஜீவனத்தானத்தை வந்து சனி பார்க்கறது சிறப்பு இல்லைங்க. தொழிலில் விட்டுருணும், தொழிலில் கஷ்டம், எல்லா வகையிலையும் சிறப்பு. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது. இதில் வந்து நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்குவோம் நம்ம, நம்ம புத்தி சரியில்லை. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள், ஆறில் ராகு, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றிங்க. அந்த மாதிரி எல்லா சங்கடங்களும் இன்றைக்கி தீரக்கூடிய நாள். அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளுங்க. ஆனால் பணம் பாருங்கள், திங்கள் செவ்வாயில் தான் பணம் வருது. மற்றபடி எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நாள் நமக்கு வந்து வெற்றி நாளுங்க இன்றைக்கி. அது மாதிரி ஒரு நல்ல நாள். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், அஞ்சில் ராகு, ராசியில் புதன், சனி பார்க்குறார், அஞ்சையும் பார்க்குறார், அஞ்சு குடையவரையும் பார்க்குறார், சந்திரனும் ராசியிலிருந்து சந்திரனையும் சனி பார்க்குறார். நம்மளே சனி, பதினொன்றில் சனி இருந்து லாபம் தான். இருந்தாலும் பாருங்கள், இன்றைக்கி பிரச்சனையான நாள். நம்ம புத்தியை கெடுக்கிற நாள், பிள்ளைங்க வகையில் டென்ஷன் ஆகிற நாள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம டென்ஷன் ஆகாமல் சந்திராஷ்டமத்தை விட இன்றைக்கி நம்மளை சங்கடப்படுத்தக்கூடிய நாளுங்க. ரொம்ப பொறுமையாக இருங்க. இன்றைக்கி வெட்டி வேலை, வெட்டி அலைச்சல், வீட்டுக்காரங்கள்ட்ட பிரச்சனை, தேவையில்லாமல் இன்றைக்கி துணிச்சல் அப்படி வருதுங்க. காதில் வேறு உபாதை ஏற்படுத்தும், ஆபரண வகையில் நஷ்டப்படுத்தும். இந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க இன்றைக்கி கும்பராசிக்கு. அதனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருப்பது சிறப்பு. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், நாலில் ராகு, ரெண்டில் சுக்கரன். அந்த சுக்கரனை ராகு பார்க்குறாரு. வேறு தைரியமாக வருதுங்க இன்றைக்கி எக்கச்சக்க துணிச்சலுங்க. எதுக்கு வருதுன்னா சங்கடத்துக்கு தான் வருது, செலவுக்கு தான் வருது. துணிச்சலாக ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்காக இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய நாள். கண்ணில் உபாதை வரக்கூடிய நாள், பேச்சினால் சங்கடம் வரக்கூடிய நாள், குடும்பத்திலையும் சலசலப்பு ஏற்படக்கூடிய நாள், வாகனத்தில் தொல்லை கொடுக்கக்கூடிய நாள், தாய் வகையிலையும் சங்கடம். அதனால் இன்றைக்கி சங்கடம் தான் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் கண்ணை மட்டும் கவனிச்சுக்கோங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக சங்கடப்படக்கூடிய நாள், அதிக செலவு உள்ள செலவும் ஏற்படக்கூடிய நாள். மற்றபடி ராசியில் சூரியன் இருந்து அதிகமாக தலைவலி ஏற்படுங்க. கண்ணில் உபத்திரவம் வருது, கண்ணை டெஸ்ட் பண்ணுற அளவு கூட வந்துடும். அந்த மாதிரி ஒரு கண்ணை கவனிச்சுக்கோங்க. மற்றபடி நல்ல நாளுங்க. நாளை பார்க்கலாம். வணக்கம்.